வெல்கம் டு பிஎஸ் ஆரோக்கியாஸ் யூடியூப் சேனல் நாம் இச்சேனலில் எல்லா வயதினரும் எல்லா வகையினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நமது உடலையும் மனதையும் எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் வந்து ஒரு இயற்கை மருத்துவ குறிப்பு பற்றி பார்ப்போம் காஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறைப்பை குடல் கோளாறுகள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் இந்த இன்டெஸ்டினல் டிஸார்டர்ஸ்னால் என்ன அதில் என்னென்னலாம் வகைகள் இருக்குது அது இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி நமக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மாற்றி அமைப்பதன் மூலமாகவும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பதன் மூலமாகவும் அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ்லேருந்து நாம் நம்மளை எப்படி வந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும் அதிலிருந்து எப்படி நம்ம விடுபட்டு நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது அதுக்குள்ளே வந்து எல்லாமே அடங்குது என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து தமிழில் சொல்லணும்னா இறைப்பை அழற்சி அப்படின்வாங்க அதாவது இறைப்பை நம்மளுடைய ஸ்டொமக் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த இறைப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அழற்சியை வந்து கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து கொலைட்டிஸ் அண்ட் க்ரோன் குரோன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னா பெருங்குடல் அழற்சி அப்படின்வாங்க அதுக்கு அடுத்தது வந்து இரிட்டபல் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்னென்னா வயிற்று எரிச்சல் எப்பயுமே வயிற்று எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வயிற்று எரிச்சல் இருக்கிறத வந்து இரிட்டபல் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து அல்சர் வயிற்று புண்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு டயேரியா அதாவது சாப்பிட்டா சாப்பிட்டா உடனே வந்து மலம் கழிக்க போகிறது அதன் பிறகு வந்து மலச்சிக்கல் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசார்டர்ஸ் அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமான மண்டலம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாயில் ஆரம்பித்து நம்மளுடைய ஆசன வாய் வரைக்கும் இருக்கிறது வந்து செரிமான மண்டலம் அதாவது நம்மளுடைய நாக்கு தொண்டை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உணவு குழாய் ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க அது ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு வந்து உங்களுடைய இறைப்பை அதுக்கப்புறம் சிறுகுடல் அதுக்கப்புறம் பெருங்குடல் அதுக்கப்புறம் வந்து ரெக்டம் இந்த மாதிரி ஆனஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது டைஜஸ்டிவ் சிஸ்டம் ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இறைப்பையில் பிரச்சனை இருந்தால் அது கேஸ்ட்ரிட்டிஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வயிற்று எரிச்சல் இருக்குது அப்படின்னா இரிட்டபிள் பவுல்ஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொலைட்டிஸ் அண்ட் குரோன் டிசீஸ் அப்படின்னா அது வந்து பெருங்குடல் அழைச்சி அதாவது பெருங்குடலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா ச புண்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் புண் ஈவன் வந்து உங்களுக்கு இந்த பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மூல நோய் அது கூட வந்து உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரோ இன்டெஷ்னல் டிஸார்டர்ஸ்குள்ளே தான் வருது இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பொதுவாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உணவு உண்றதில் வந்து சில நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து படிப்படியாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு உதவிகரமாக இருக்கும் விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன வகையான யோகாசன பயிற்சிகளை நாம் செய்யலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதை பார்த்து அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க இந்த பிரச்சனைகளில் எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருந்தாலும் சரி வயிற்று எரிச்சல் இருந்தாலும் சரி வயிற்று உபசம் இருந்தாலும் சரி பொதுவாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாதவர்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ தட் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா நேச்சுரோபதி பிரகாரம் அவங்க வந்து உணவு எடுத்துக்கொள்வதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு வந்து ஒரு அரை கிளாஸ் லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த லெமன் ஜூஸ் வந்து அந்த வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த அமிலத்தை ஒருவேளை குறைவாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ அதை சரிப்படுத்தி சமமாக சுரக்க வைத்து உங்களுக்கு அந்த செரிமானம் சரியாக நடக்கிறதுக்காக உதவிகரமாக இருக்கும் அதனால் நீங்கள் உணவு உண்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு ஒரு அரை கிளாஸ் வந்து லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம் இல்லை இஞ்சி இஞ்சி சாறு இருக்கு இல்லையா அதில் வந்து இஞ்சியை சாறு எடுத்து அதில் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு ஒரு அரை கிளாஸ் சாப்பிட்லாம் இல்லை வந்து இந்த திப்பிலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திப்பிலி கூட கருமிளகு அண்டு இஞ்சி இந்த மூணுத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து சா சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி சாப்பிட்டுட்டு அதன் பிறகு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எப்பயும் போல் உணவை எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதை வந்து ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த செரிமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களை விட்டு படிப்படியாக நீங்கும் அதே போல் வந்து இந்த வயிற்று பிரச்சனை செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இதை முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த இஞ்சி சாறு சாப்பிட்லாம் அது கூடவே அவங்களுடைய ஃபுட் ஸ்டைலை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசார்டர்ஸ் உள்ளவங்க என்ன மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் ஹை கார்போஹைட்ரேட் உணவாக எடுத்துக்கணும் அப்போ அந்த கார்போஹைட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான உணவு இருக்குது ஒன்று வந்து ஸ்டார்ச்சு கார்போஹைட்ரேட் இன்னொன்று வந்து ஃபைபர் அதிகமாக உள்ள கார்போஹைட்ரேட் அப்போது நீங்கள் எந்த மாதிரியான கார்போஹைட்ரேட் உணவை தேர்ந்தெடுத்து உண்ணணும் அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் உணவாக எடுத்துக்கணும் அப்போ அந்த ஃபைபர்னால் நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்க வேண்டும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் இல்லாமல் போகுது அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபைபர் கண்டன்ட் அதிகமாக எடுக்கும்போது அந்த ஃபுட் பாத் இருக்குது இல்லையா நம்மளுடைய உணவு போகக்கூடிய அந்த பாத்து எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது டாக்ஸின்ஸ் ஏதாவது தேவையில்லாத கழிவுகள் இல்லை எது இருந்தாலும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மோஷன் போகிறதுக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வயிற்றில் எந்த விதமான கழிவுகளும் தேங்கப்படாமல் இருக்கிறதுனால வயிற்று பிரச்சனைகள் வராமல் இருக்கும் ரெண்டாவது இந்த ஃபைபர் கண்டென்ட் எடுத்துக்கிறது போது கொஞ்சமாக நீங்கள் உணவை எடுத்துக்கிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் அப்போ வந்து இந்த ஓவர் ஹீட்டிங் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது ஏன்னா ஓவர் ஹீட்டிங் சில பேருக்கு வயிறு முட்டை சாப்பிட்டா தான் ஒரு அந்த சாப்பிட்ட திருப்தி வரும் அந்த மாதிரி சாப்பிட்றது ஆனால் நல்லதில்லை ஏன்னா வயிற்று பிரச்சனைகள் வரும் அப்போ நீங்கள் இந்த ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக பொழுது அளவான சாப்பாடு எடுத்தாலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிரும் அப்போ நீங்கள் கரெக்டாக சாப்பிடுவீங்க ஸோ அதனால் இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது அந்த ஹை பிபி போன்ற பிரச்சனைகளும் வராது அதனால் ஹை ஃபைபர் உள்ள கார்போஹைட்ரேட் உணவாக எடுத்துக்கோங்க அடுத்தது நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டியது வந்து புரோதம் உள்ள உணவு அந்த புரோதம் வந்து மாடரேட்டாக எடுத்துக்கோங்க அதாவது அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம் அதுவும் ஃபைபர் உள்ள கண் உணவுகளாக எடுத்துக்கணும் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் அடுத்தபடியாக வந்து மீடியமாக வந்து நீங்கள் வந்து புரோதம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரொம்ப கம்மியாக நீங்கள் தினசரி சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு இல்லை பதிமூணு சதவீதம் கலோரிஸ் கிடைக்கிற மாதிரி ஃபேட் இருந்தால் போதும் கொழுப்பு ரொம்ப அதிகப்படியான கொழுப்பு உணவுகளை சேர்த்துக்காமல் ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் வந்து கேலரிஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து கொழுப்பு உணவுகளை எடுத்துக்கணும் இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கூடவே வந்து கால உணவு உண்பதற்கு ஒரு அரை மணி நேரம் முன்பு நான் சொன்ன அந்த டிப்ஸு அந்த லெமன் ஜூஸு இல்லை சாறு இல்லை வந்து இந்த மிளகு திப்பிலி இஞ்சியை பொடி செய்து சாப்பிட்றது இது இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு இதை அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுடைய அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும் ஒருவேளை அந்த மாதிரியான பிரச்சனை இல்லாதவர்களும் இந்த மாதிரியான உணவு நெறிமுறைகளை ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும்